நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பிவிசி பைப்பில் வேஸ்ட்டான ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மறுபடியும் எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த மாதிரி பிவிசிலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பிவிசி பைப் வாங்கினாலே கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். ஆனால் இந்த மாதிரி ஃபிட்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட டபுள் ரேட் வரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3/4 இன்ச் பைப்பு, ஒரு பைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி பைப்பே 300 ரூபா தான் வரும். ஆனால் இந்த ஒரு டீ ஜாயிண்ட் வந்து 30 ரூபா வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்டிஏ எஃப்டிஏ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ரேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிட்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரிப்ரிகேஷன்லாம் பண்ணும்போது கொஞ்சம் மாற்ற வேண்டியிருந்தது, அதுக்காக எல்லாத்தையும் கட் பண்ணேன். பொதுவாக வீடுகளில் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபிட்டிங் வேஸ்ட் ஆகும். சில இடங்களில் நம்ம தெரியாமல் ஒட்டிடுவோம், கொஞ்சம் அளவு ஏதாவது மாறிடும், அப்புறம் பேஸ்ட் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் இது அவ்வளோதான் வேஸ்ட்டு சார், இதை கட் பண்ணி போட்டு நம்ம புதுசாக தான் போடணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஃபிட்டிங்லாம் வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். இப்போது இது குளார சொரியிருக்க பைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ணி எடுக்கணும். அப்படி ஹீட் பண்ணி எடுக்கும்போது நம்ம ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபிட்டிங்கும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபிட்டிங் எல்லாமே சேவ் பண்ணிடலாம். ஸோ அப்படி சேவ் பண்ணும்போது நமக்கு நிறைய பணம் மீதமாகும். நமக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் தூக்கி போடுறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நிறைய டீ ஜாயின்ஸ் இருக்குது, எம்டிஏ இருக்குது, எஃப்டிஏ இருக்குது, ரெடியூசர் இருக்குது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போது கண்டிப்பாக நிறைய செலவாகும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்மகிட்ட இந்த சிலிண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஹாட் ஏர் ப்ளோ கன் இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இப்போ நம்ம இதை ஹீட் பண்ணும்போது நம்ம இங்கே ஹீட் பண்ணுவோம், இது வந்து வர தீ இந்த பக்கம் வரும், நம்ம இதை கையில் பிடிக்கக்கூடாது. அதை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டிங் பிளேயரோ அல்லது இந்த மாதிரி சின்ன ரிஞ்சோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும் ஹீட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டை சேவ் பண்ணோன்னா இதுக்குள்ளே இருக்க பைப் வேஸ்ட்டு, இந்த உள்ளே இருக்கக்கூடிய பைப் மட்டும் ஹீட் பண்ணிட்டோம்னா இது வந்து நமக்கு சேவ் ஆயிரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீ வந்துட்டு இருக்கீங்களா, அதை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த சின்ன பைப்புன்றதால ரொம்ப கம்மி பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் ஒரு 2 இன்ச் பைப் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது உள்ளே இருக்க பைப் மட்டும் ஹீட் ஆகணும், வெளியே ஹீட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் மெல்ட் ஆகலை, நம்ம இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூடர் வச்சு இந்த உள்ளே இருக்க பீஸை மட்டும் இப்படி அழுத்திடணும். இப்படி அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்துடும். கேப் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு நோஸ் பேர் வச்சு அப்படியே சுற்றுனீங்கன்னா எடுத்துடலாம் பாருங்கள். இப்போ இது அழகாக எடுத்துட்டேன், இந்த ஃபிட்டிங் அப்படியே சேவ் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ஒட்டின பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் போய் ஒட்டியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் சைஸில் இருக்கிறதால அப்படியே கிரிப்பாக ஒட்டியிருக்கு. நம்ம ஒன்றை வந்து ஹீட் பண்ணி அந்த சைஸ் மாற்றின உடனே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சேவ் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி இது எல்லாத்தையும் நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி விட்டு கட் பண்ணால் கொஞ்சம் இப்படி எடுத்து ஸ்க்ரூடர் வச்சு தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதை கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அதனால் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக உள்ளார அழுத்தி இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்ளார வந்து கரெக்டாக அது ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஜஸ்ட்டு நகர்த்தினா போதும், அடுத்து எல்லாமே அப்படியே சுருட்டி எடுத்தால் வந்துடும் பாருங்கள். அழகாக வந்துருச்சு. ஸோ இந்த எஜ்ஜெல்லாம் கொஞ்சம் லேசாக கருப்பான மாதிரி இருக்கும், அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒரு பக்கம் எடுத்துட்டேன், அடுத்ததாக இந்த பக்கம் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கையில் தொடாதீங்க. இப்போ பாருங்கள் இந்த டீ ஜாயிண்டில் ரெண்டு பக்கமும் எடுத்தாச்சு, இன்னும் ஒரு பக்கம் இருக்குது, அடுத்து இந்த ஒரு பக்கத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா ஹீட் பண்ணிட்டீங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு வச்சு இப்படி அழுத்தினாலே வந்துடும். ஸோ கொஞ்சம் கையில் சுடும், நான் வந்து சும்மா கையில் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்களும் கையில் வச்சு சுட்டுக்காதீங்க. இப்போ நமக்கு ரெண்டு சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளார இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார இருக்க பைப் வேஸ்ட்டுன்றால ஃபஸ்ட்டு உள் பக்கம் ஹீட் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு உள்ளார இருக்க ஃபிட்டிங் தேவைப்படுது, வெளியே தான் தேவையில்லாத வேஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியே ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எந்த பொருள் தேவையோ அந்த பொருளை விட்டு தேவையில்லாத பொருளை ஹீட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இதில் இன்னொரு மெத்தேடு இருக்குது, சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுக்கிற மெத்தேடு.
அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். அது சுடு தண்ணில கொதிக்க வச்சோம்னா எப்பவுமே பார்த்தோன்னா உள்ள இருக்க பாட்டு வெளியே இருக்க பாட்டு ரெண்டுமே ஹீட் ஆகும், மெல்ட் ஆகும். நம்ம சுடு தண்ணிலையும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு பீஸ் ட்ரையலாக போடுறேன், போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தீ பற்ற வச்சாச்சு. ஸோ 5 நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஸோ இதுலேயும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிறத அழுத்தி நம்ம சேம் அதே மாதிரி எடுக்க வேண்டியதுதான். ஆனால் என்னென்னா எடுத்தாச்சு, ஆனால் இதில் ஒரே பிரச்சனை என்னென்னா மேலே இருக்கிறதும் வந்து ஊறிட்டுருக்கு. இதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து முடித்த உடனே சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பைப் வச்சு கரெக்டாக திருவிட்டோம்னா அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். இது வந்து அன்ஷேப்பாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணோம், அதே சேம் சைஸ் பைப் வச்சு சரியான ஷேப்புக்கு வச்சு திருவிட்டோம்னா அந்த ஷேப்க்கே வந்துடும், அவ்வளோதான். அப்புறம் அப்படியே ஆறி போயிடும். இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம கேஸில் ஹீட் பண்ணும்போது உள்பக்கம் மட்டும் ஹீட் பண்ணோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் எதுவுமே மாறலை. ஆனால் இது வந்து வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் நம்ம தண்ணிக்குள்ளார போட்டு கொதி வைக்கிறதால உள்ளே வெளியே ரெண்டுமே வந்து மெல்ட் ஆகுது. நம்ம உள்ளே இருக்க பீஸ் எடுத்ததுக்கப்புறம் வெளியே இருக்க பீஸ் அன்ஷேப் ஆகுது. அந்த அன்ஷேப்பை நம்ம கரெக்டான ஷேப்புக்கு மறுபடியும் வர வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தேடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தேடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நம்ம இப்போ சேவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதெல்லாமே வந்து நம்ம இந்த ஃபிட்டிங்ஸ்லேருந்து உள்ளேருந்து எடுத்த பைப்ஸ் எல்லாமே எவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போது நமக்கு இதெல்லாமே மிச்சம் பாருங்கள். ஒரு பால் வால்வு, இதில் வந்து 2 MTA இருக்குது. அதே மாதிரி டி ஜாயிண்ட் மட்டும் பாருங்கள், எத்தனை டி ஜாயிண்ட் இருக்குது. ஸோ டி ஜாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டி ஜாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி 1/2 இன்ச்சில் ஒரு 2 டி ஜாயிண்ட் இருக்குது. ஒரு 3/4 எல்போ இருக்குது. 3/4 ரெடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இதில் ஒரு 8 மிச்சம் பண்ணியிருக்கோம். இதில் கூடுதலாக ஒரு பால் பாலும் இருக்குது. இப்போ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தூக்கி போட்டு நம்ம புதுசாக வாங்கிடுறோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபா செலவாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாமே ஒரு அரை மணி நேரம் டைம் செலவு பண்ணி இதெல்லாத்தையும் சேவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு செலவாகும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 10% கூட காலியாக இருக்காது, அப்படியே இருக்கும். இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை உங்களுக்கு சிலிண்டர் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக நம்ம சாதாரணமாக இதுக்கு உள்ளார நம்ம அந்த பிவிசி சால்வெண்ட்டை கூட தடவிட்டு கொளுத்தலாம். ஆனாலும் அப்படி கொளுத்தும் போது கையில் இழப்பட்டதுன்னா கையிலும் சேர்ந்து எறிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹீட் பண்ணும்போது பார்த்து ஹீட் பண்ணுங்கள். இன்னும் சீக்கிரமாக முடிக்கணும்னா ரெண்டு பேர் இருந்தோம்னா ஒருத்தர் சூடு பண்ணி கொடுக்க கொடுக்க டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து கழட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி வேலை செய்யும்போது கூட ஒரு அசிஸ்டன்ட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால நம்ம ஏற்கனவே ஒட்டுன பிவிசி ஜாயிண்ட் எல்லாமே வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியும். ரீயூஸ் பண்ணுறதால நமக்கு பெரிய அளவு பணத்தை மிச்சப்படுத்த முடியும். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.